வணக்கம் மாணவர்களே, தமிழ்ச்சொல்வலம். சரி, ரெண்டு பகுதியாக போட்டதில் அடுத்து மூணாவது பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பார்த்தது அடிப்பகுதி பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து இலை பிரிவுகள் பார்த்துருக்கோம், காய்ந்த அடியும் பெயர்ப்பெறுதல் பார்த்தோம், இலை வகை பார்த்தோம், கொழுந்து வகை பார்த்தோம், பூவின் நிலைகள். இப்படி ஒவ்வொரு தாவரங்களுடைய பகுதிகளை நம்ம பிரித்து பிரித்து அதனுடைய சொற்களை பார்த்தோம் இல்லையா. இப்போ அதுக்கடுத்ததாக அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிஞ்சு வகை, குலை வகை, கெட்டு போன காய்கனி வகையை பற்றி போன வகுப்பில் பார்த்தோம் இல்லையா. அதற்கடுத்ததாக பார்க்க போகிறது இந்த கெட்டு போன காய்கனிகள். எடுத்து கீழே வந்து நம்ம பார்க்கறது பழத்தோல் வகை. இந்த பழத்தோல் வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பழங்களுடைய மேற்பகுதியை குறிக்க வழங்கக்கூடிய சொற்கள். அப்போது இந்த பழத்தோல் வகையும் நாம் இங்கே இதுக்கு என்னென்ன பெயரெல்லாம் விட்டு வழங்குகிறோம் அப்படின்றதையும் பார்ப்போம். தொளி மிக மெல்லியது. தொளினா மிக மெல்லிய தோலை உடைய பழங்களுக்கு இருக்கக்கூடிய தோல். அப்போது தோல் அப்படின்னு சொல்லும்போது திண்ணமான தோல். திண்ணமான தோல்னு சொல்லும்போது கொஞ்சம் தோல் பகுதி கடினமானதாக இருக்கக்கூடிய தோலான பழங்களை பற்றி சொல்லக்கூடியது. தோடு அப்படின்னு சொல்லும்போது வன்மையானது. இப்போ விளாம்பழம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தோடு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தோடு. இப்போ ஓடு, அப்போ ஓடுன்னு சொல்லும்போது அதை விட மிக வன்மையானது அப்போ சொல்லக்கூடியது. அதையும் நீங்கள் சொல்கிறோம். குடுக்கை, குடுக்கைனா சுரையினுடைய ஓடு. அதுக்கடுத்து மட்டை அப்படின்னு சொல்லும்போது தேங்காய் நீட்டின் மேற்பகுதி. அப்போ மட்டை, தேங்காயுடைய மேல் பகுதியில் மட்டை இருக்கு இல்லையா, அது தோலாக சொல்லக்கூடியது. உமி அப்படின்னு சொல்லும்போது நெல், கம்பு முதலியவற்றையுடைய மூடி. அப்போது கொம்மை அப்படின்னு சொல்லும்போது வரகு கீழ்வரகுக்கெல்லாம் கொம்மை அப்படின்வாங்க, அந்த கொம்மை அடைச்சிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உமின்னு சொல்லுவோம் அது. இது எல்லாமே பழத்தோல் வகை. அப்போது பழத்தோல் வகையில் இருக்கக்கூடிய தோலுடைய பகுதிகளை நாம் வேறு வேறு சொற்களாக வழங்குகிறோம். அப்போது ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அதன் பெயர்களும் இங்கு மாறுவதை நாம் காண முடிகிறது. அதற்கடுத்ததாக மணி வகை. மணி வகைன்னு சொல்லும்போது தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்கள். அப்போ தானியங்களில் என்னென்ன எப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறது. கூலம் அப்படின்னு சொல்லும்போது நெல், புல், அதாவது கம்பு முதலிய தானியங்கள் எல்லாமே கூலம் சொல்லுவாங்க. அதற்கடுத்தது பயிர் வகைன்னு சொல்லும்போது அவரை, உளுந்து இதெல்லாமே பயிர் வகையில் சொல்லுவோம். அவரையுடைய இது மொச்சப்பயிறு, உளுத்தம்பயிறு, இது எல்லாமே பயிர் வகையில் சொல்லக்கூடியது. கடலை அப்படின்னு சொல்லும்போது வேர்க்கடலை, மல்லாட்டை சொல்கிறோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை, கொண்டக்கடலை, இது எல்லாமே கடலையில் சொல்லக்கூடியது. அதற்கடுத்தது விதை அப்படின்னு சொல்லும்போது கத்தரி விதை, மிளகா விதை, இதெல்லாமே விதை பகுதிகளை சொல்லக்கூடியது. அதற்கடுத்ததாக சொல்லக்கூடியதுன்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா காள். காள் என்றாலே புளியை சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து காஞ்சிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சு மரம், இதனுடைய விதைகளை சொல்லக்கூடியது. அப்போ இது காள். அதுக்கடுத்து முத்து, வேம்பு, ஆமணக்கு, இது எல்லாமே முத்துக்களாக இருக்கக்கூடிய அந்த விதை. வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அது சொல்லக்கூடிய விதை வந்து முத்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கொட்டை, மாங்கொட்டை, பனங்கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, மா பனை எல்லாமே கொட்டை வகையை சார்ந்தது, அதனுடைய வித்தை சொல்கிறோம். தேங்காய் அப்படின்னு சொல்லும்போது தென்னையின் வித்து, அதையும் வித்துன்னு தான் சொல்லுவோம். முதிரை, அவரை, துவரை, இதெல்லாமே பயிர் வகையில் இருக்கக்கூடிய முதிரை அப்படின்னு சொல்லுவோம். அவரை துவரைக்கு எல்லாமே முதிரை என்று அழைக்கப்படுகிறது. இது எல்லாமே தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்கள். அதற்கடுத்ததாக பார்க்கும்போது இளம் பயிர் வகைகள். இளம் பயிர் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது தாவரங்கள் இளம் பருவத்தில் இருக்கும்போது அதனுடைய சொல்லு. அப்போ பயிர்கள் முற்றாத நிலையில் இருக்கக்கூடிய இளம் பயிராக இருக்கும்போது சொல்லக்கூடியது. அப்போ நாற்று, அப்போ நெல், கத்திரி, இதெல்லாமே நாற்று, நெல் நாற்று. பாட்டு எல்லாமே நிறைய நாற்று வகையில் இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே நம்ம கிராமத்து சூழலில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நாற்று அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். நெல் நாற்று, கத்திரி நாற்று எல்லாமே. அதுக்கடுத்து கன்று அப்படின்னு சொல்லும்போது மாங்கன்று, புளியங்கன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது கன்று வகையை சார்ந்தது. அதற்கடுத்து குருத்து அப்படின்னு சொல்லும்போது வாழையுடைய இலைநிலை. வாழை இப்போ நட்ட உடனே குருத்து கிளம்பி மேலே வரும், அப்போ வாழை குருத்து கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லக்கூடியது. பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது தென்னையுடைய இளநிலை, தென்னம்புள்ளன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது தென்னை பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படுகிறது.
அதற்கடுத்ததாக சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி. அப்படின்னா விழா இளநிலை, விளாம்பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய இளநிலை தான் குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து மடலி, மடலின்னு சொல்லும்போது அல்லது வடலி, இதை வந்து பனை மரம், பனையுடைய இளநிலை. இப்போ பனை விதை வந்து கீழே ஊனி மேலே வரும் இல்லையா, ரெண்டு மட்டை வரும், அதுதான் வடலி அல்லது மடலி என்று அழைப்பாங்க. அதற்கடுத்து பைங்கூழ் அப்படின்னு சொல்லும்போது சோளம் நெல் இதனுடைய இளநிலை தான் பசும்பயிர்னு சொல்லுவோம். பைங்கூழ் அதாவது நாற்றிலிருந்து ஒரு 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 படி மேலே ஏறினவொடனே அதை பசுமையாக இருக்கக்கூடிய அந்த பயிர் வந்து பைங்கூழ் என்று என்ன அழைக்கப்படுகிறது. இவ்வாறு எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சொல் வளம் வந்து தமிழ் தமிழ்நாடு வந்து ஒரு பொருள் வளம் உடையது என்று அனைவருமே உணர முடியும். அப்போது இந்த பொருள் வளம் உடையது அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல்லக்கூடிய பொருள் என்ன வளம் இருக்கு அப்படின்போது ஒவ்வொரு சொற்களுமே ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்றவாறு அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அதனுடைய இளநிலையிலிருந்து முதுநிலையிலிருந்து ஒவ்வொன்றுமே அது காய்ந்த நிலையில கூட இருக்கக்கூடிய அளவு எல்லாவற்றிற்குமே பொருள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு மொழி வந்து பொதுமக்களாலுடைய இலக்கியம் புலமக்களால் அமையப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது தமிழுக்கு மிகப்பெரிய பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இங்கே பார்க்க முடியுது. அப்போது தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த பகுத்தறிவு உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த சான்றுகளே ஒரு அடையாளமாக சொல்ல முடியும். எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரக்கூடிய காலகட்டத்தில் கூட எத்தனையோ மொழிகள் வந்து இன்னைக்கு கடன் வாங்கி பேசக்கூடிய அளவில் இருக்குது. ஆனால் நாம் கடன் வாங்காமல் பேசக்கூடிய அளவுக்கு நம் மொழி இன்றளவும் இருக்குது என்பதற்கு இது ஒரு சான்றாக சொல்ல முடியும். அதற்கடுத்ததாக ஆங்கில மொழியில் இப்போ உலக அளவில் பரவி கிடக்கக்கூடிய ஒரு ஆங்கில மொழியில் இலைக்கு ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் உண்டு, லீஃப். ஆனால் நம்ம தமிழ் சொற்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இலையை வந்து என்னென்ன வகையிலெல்லாம் சொல்கிறோம். அப்போது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இலை, தோகை, ஓலைன பாகுபாடு செய்து அதனை ஒவ்வொன்றுக்கு ஏற்றார் வர நம்ம அழைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் வந்து வன்மை மென்மையை பிரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ வன்மை மென்மைனா இளநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இலைக்கு இளம் தளிர் என்று சொல்கிறோம், பெரிய இதுவாக இருந்தால் மடல் அல்லது வடல் அல்லது வடலி என்று ஓலை என்றும் இப்படி பலவாறு இந்த தமிழ் சொற்கள் இங்கே கொட்டி கிடக்கிறது என்பதை நம்ம இங்கே காட்டப்படுகிறது. அதுக்கடுத்து தமிழ்நாடு எத்தனை பொருள் வளம் உடையது என்பதற்கு அதன் விளைபொருள்கள் வகைகளை நோக்கினாலே நமக்கு விளங்குகிறது. அப்போ எப்படிப்பட்ட அந்த விளைகின்ற பொருள்களிலே இத்தனை பெயர்களை நாம் சூட்டி அழைக்கின்றோம் என்பது, அப்போது எவ்வளவு பொருள் வளமுடைய நாடு என்பதை இதன் மூலமும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டுமல்ல, அப்போது கோதுமையை எடுத்துக்கொள்ளும் போது அதில் வந்து சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை முதலிய சில வகையை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். வடநாட்டில் விளையக்கூடிய அந்த கோதுமைக்கு மூன்று பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த தமிழகத்தில் வளரக்கூடிய அரிசிக்கு நம்ம எத்தனை பெயர்கள் இங்கே சூட்ட பெறுகிறது என்பது ஒரு அடையாள சான்றுகள் சொல்லும்போது எதையெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்று அழைக்கப்பெற்ற சம்பா, மட்டை, கார் என்றும் பல வகைகளாக இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டுமே என்னென்ன சம்பா இருக்குன்னா ஆவிரம்பு சம்பா, ஆனக்கொம்பன் சம்பா, அதுக்கடுத்து கிச்சடி சம்பா, குண்டு சம்பா, அது குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 வகைகள் இருக்கு. இப்படி 60 வகைகள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் விளையக்கூடிய நெற்பயிர்களுக்கு இத்தனை பெயர்கள் உண்டு என்பதற்கு வேறு எந்த மொழிகளிலுமே காண முடியாது. அப்போ தென்னாட்டில் விளையக்கூடிய இந்த பயிர் வகைகள் எவ்வளவு வளமுடைய ஒரு மண் வகையை சார்ந்தது தமிழகம். அப்போ எந்த அளவுக்கு மண் வளம் மட்டுமல்லாமல் மொழி வளமும் சிறந்திருக்கு என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. பொன்னும் மணியும் முத்தும் பாலும் இன்று விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்று தென் தமிழ்நாட்டில் விளைந்து வருகிறது. ஆமாம், நம்ம கிட்ட பொன்னு தங்க விலையில, அதுக்கடுத்து பார்த்தோன்னா மணி விலையில, முத்து விலையிலன்னு சொல்லலாம் கூட, நம்ம கிட்ட விளைந்த கூலங்கள் தானியங்கள் இருக்கு இல்லையா, தானியங்களாக இருக்கட்டும் சிறு தானியங்களாக இருக்கட்டும் விளையும் ஒரு அற்புதமான மண்ணை கொண்ட ஒரு தமிழகம் தான் இந்த தமிழகத்தில். மண் மட்டுமல்ல மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக இருப்பது என்பதற்கு
ஒரு நாட்டுடைய வளம் தக்கபடி அந்நாட்டு மக்களுடைய அறிவொழுக்கங்களும் அமைஞ்சிருக்கும் அப்படின்றதையும் இங்க காட்டுறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் வந்து தனிப்பெரும் வளத்தினாலேயே பல பண்டைய தமிழர்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவர்களாக இருந்திருக்காங்க என்பதற்கு இது எல்லாமே ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்க முடியும். அதற்கடுத்ததாக சொல்லும்போது திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழி. ஆமாம், அப்போ விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பது இது மொழிதான். அப்ப நம்மளை பிரித்து காட்டுவதும் மொழி இல்லவா? அப்போ அந்த மொழியானது ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த நாகரிகத்தை இங்கு வெளிப்படுத்துவதற்கும் ஒரு வழியாக நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ அப்படிப்பட்ட நாகரிகம் பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருள் மேற்கொள்ளும் நுண்பொருட்களும் சொற்களுக்குமே அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பம் பண்பாடும் உடைய மக்கட்கே இயலும். ஆமாம், நம்மிடையே இருக்கக்கூடிய பருப்பொருளாக இருக்கட்டும், அது நுண்பொருளாக இருக்கட்டும், இப்போ ஊசி அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் நம்மால் பெயர் வைக்க முடியும். அதாவது மிகப்பெரிய பொருளுக்கும் நம்மால் பெயர் வைக்க முடியும். அப்படிப்பட்ட சொற்கள் நிறைந்த ஒரு சொல்வளம் நிறைந்த ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி மட்டுமே என்பதற்கு இது ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. இப்படி தேவநேய பாவனர் ஒவ்வொரு சொல்வளங்களையும் ஆராய்ந்து கட்டுரையாக நமக்கு பதிவிட்டு அந்த கட்டுரையின் வாயிலாக நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட பாடங்களில் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சொற்கள் தமிழ் எவ்வளவு சிறப்பும் வளமும் கொண்ட ஒரு மொழி என்பது ஒரு இது இந்த பாடம் நமக்கு ஒரு சான்றாக நமக்கு தெரிகிறது அல்லவா? அப்போது இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது நம்முடைய மொழி உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி என்பதற்கு இது ஒரு அடையாளம். இப்போ உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு அப்படின்னு சொல்லும்போது மலேசியா. அப்போ மாநாட்டுக்குரிய முதல் மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ். அப்போ அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மொழிக்கு உலக மாநாடு நடக்குதுன்னா அது தமிழ் மொழிக்காக மட்டும்தான் அப்படின்றது இங்கு உங்களுக்கு ஒரு குறிப்பாக நான் தருகிறேன். சரி மாணவர்களே, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதற்கான விளக்கத்தையும் நீங்கள் எழுதி அனுப்புங்க. நன்றி.